நெட்டிவி ஃபார் யூ பார்த்துக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரரை போட்டு ஓடிடியில் அமேசான் பிரைமில் வரப்போகுது அக்டோபர் 30 அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சூர்யா சார் அது அஃபீஷியலாக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அறிவிச்சப்போ வந்து இன்னொரு ஒரு ப்ரெஸ் ரிலீஸும் பண்ணியிருந்தாரு. அந்த ப்ரெஸ் ரிலீஸில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, இது மாதிரி இந்த சூரரை போட்டுருவோட அந்த ஒரு பிஸ்னஸ் அமௌண்ட் இருக்குல்ல, அதுலேருந்து வந்து நான் வந்து 5 crore வந்து ஒதுக்குறேன். ஸோ இதெல்லாம் இது அந்த 5 crore வந்து நிறையா பேருக்கு வந்து போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுல முதற்படியா 1.5 crore எடுத்து தயாரிப்பாளர்கள் சங்கம், டைரக்டர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து பகிர்ந்து அதை வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. மீதி கிட்டத்தட்ட வந்து ஒரு 3.5 crore இருக்கு இல்லையா, ஸோ அந்த 3.5 crore அவர் யார் யாருக்கு கொடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து திரை உலகினருக்கே வந்து இருந்துச்சு. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 1.5 crore அப்படிங்கிறது அவரோட திரை உலகினர்களுக்கு எல்லாருமே பிரிச்சு கொடுத்தோடனே இந்த 3.5 crore எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து லைக் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கான ஒரு ஸ்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த 3.5 crore பப்ளிக்கு கொடுக்க போறாங்க. அதாவது கொஞ்சம் ரொம்ப ஏழையா இருப்பாங்களா அவங்களுக்கு, அதாவது பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு இதுல. அதுக்கப்புறம் கோவிட் வாரியர்ஸ் அவங்கலாம், டாக்டர்ஸ், நர்சஸ், அதுக்கப்புறம் ஹெல்த் அண்ட் சானிடரி ஒர்க்கர்ஸ், அதுக்கப்புறம் போலீஸ், பிரஸ் அண்ட் மீடியா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அதுக்கப்புறம் மீடியேட்டர்ஸ், பிஆர்ஓஸ், தியேட்டர் ரெப்ரஸன்டேட்டிவ், தியேட்டர் எம்ப்ளாயிஸ், அப்புறம் அன்பான ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப 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 ஒரு மிகப்பெரிய ஒரு இதுதான். அண்ட் இதை தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்விக்காக வந்து இதை நிறையாவே வந்து ஒதுக்கி இருக்கிறாரு. ஸோ இது வந்து ரொம்ப விஷயம். ஆல்ரெடி வந்து அகரம் தந்த சிகரம் அப்படின்னே வந்து நம்ம சூர்யா சாரை சொல்லுவோம். ஏன்னா கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யாருனாலையும் எளிதாக கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டே அதை கொடுக்கறதுக்கு வந்து இன்ன வரைக்கும் முன் வரலை. ஆனால் சூர்யா சார் தன்னோட அறக்கட்டளை மூலம் நிறைய பேரை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். இப்போ இந்த 3 crore கல்விக்காகவும் பாதி ஒதுக்கி இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். இதை தாண்டி நிறைய பேருக்கு வந்து இதை பிரித்து கொடுத்துருக்காருன்னு சொன்னால, அதில் குறிப்பாக வந்து இந்த தியேட்டர் எம்ப்ளாயிஸ் அண்ட் தியேட்டர் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அவங்களும் வந்து இன்க்ளூட் ஆகிறாங்க. ஏன்னா தியேட்டர் வித் சூர்யா அப்படிங்கிற ஒரு இதுவே வந்து ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்கு. இந்த தியேட்டரை பார்க்க மாட்டேங்கிறாரு, தியேட்டர் எம்ப்ளாயிஸை மதிக்க மாட்டேங்கிறாரு, அப்படி இப்படி இப்படின்ட்டு அவ்வளோ டாக்ஸ் வந்து அவரை பற்றி நெகட்டிவாக போயிட்டு இருந்த சமயத்தில் இப்போ இப்படி ஒரு விஷயம் பண்ணி அதை கொஞ்சம் பாசிட்டிவாக மாற்றிருக்கிறாரு. இதை தாண்டி அக்டோபர் 30 நம்ம சூரரை போட்டுருவோம் ஓடிடியில் பார்க்க போகிறோம். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா ரீசெண்டாக அந்த படத்தை வந்து 4 frames சென்னையில் இருக்குது, அதில் வந்து ப்ரிவியூ பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு எல்லா டேரக்டர்ஸுக்கும் அந்த படம் ரொம்ப பிடிச்சி போயிருச்சாமா. உண்மையிலுமே சூர்யா சார் கெரியர்லேயே இது மாதிரி ஒரு படம் வந்து பார்த்ததில்லை அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி தமிழ் சினிமாவுக்கே இந்த படம் புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்குறப்பே வந்து லைக் அந்த கூஸ் பம்ப்ஸ் அப்படிங்கிறது ஒன்று வருது. ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை தியேட்டரில் வந்து நம்ம பார்க்க முடியலனாலும் ஓடிடியில் கண்டிப்பாக பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து வருது. ஸோ நீங்கள் சூரரை போட்டிரு படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் திஸ் இஸ் விஜய் மணி.